தமிழகத்தில் அமைதியாக நிறைவடைந்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் வாக்களித்தனர். சுத்தமான மாசற்ற நகரங்களை உருவாக்க உயிரி இயற்கை எரிவாயு ஆலைகள் உதவும், பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. விவசாயத்துறையில் ட்ரோன்கள் அறிமுகத்தால் புதிய அத்தியாயம் தொடக்கம், ஹரியானா மாநில விவசாயிகளுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பஞ்சாபில் நாளை நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார், உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிப்பு.